வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரோட மேற்கு தொடர்ச்சி மலை தடாகம் ரோட்டுக்கு மேற்கு பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அருமையான இந்த நீரோடை இந்த ரிவர் பெல்ட்டில் ஒரு 2 ஏக்கரா அப்படியே வருது. பாருங்கள், தண்ணி ஓடிட்டு இருக்கக்கூடிய அருமையான பூமி. இது தமிழ்நாட்டுக்குள்ளேயே வருது. ஈஸ்ட் சைடில் ஜலமூலையிலேருந்து தண்ணி இந்த பூமிக்கு தொட்ட மாதிரி பாஞ்சிட்ருக்கு. அந்த பூமியை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், வாங்க. பாருங்கள், இதான் தார் ரோடு. தார் ரோட்டு மேலேருந்து அப்படி கீழே இறங்கணும் அப்படின்னா பூமிக்கு வந்துடலாம். பூமி ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய பூமி, பார்த்தால் பிடிக்கக்கூடிய அருமையான ஒரு பூமி. டாக்குமெண்ட் வித் வெரி கிளியர். பட்டா வந்து லேண்ட் ஓனர் பேர்லேயே தான் இருக்குது. டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட், கரண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே தெளிவாக இருக்குது. ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ரிவர் பெல்ட்லேயே தான் அமைஞ்சிருக்கு. கார் நிற்கிறது தான் ரோடு. இதுதான் பூமி. கிட்டத்தட்ட ஒரு 60 அடி வந்தால் பூமிக்கு நம்ம டச் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் நல்லாவே இருக்குது. பாருங்கள், இதான் பூமி. செம்ம சதுரமாக ஸ்கொயராக இருக்கக்கூடிய பூமி. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உழவோட்டி போட்டிருக்காங்க. குழிக்குன்றுகள் பாறைகள் எதுவுமே கிடையாது. சமதள பரப்புள்ள பூமி. வீட்டுக்கு பக்கத்தில், இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே 2 வீடுகள் பக்கத்தில் இருக்குது. பூமியோட ஈஸ்ட் சைடில், இப்போ நம்ம வெஸ்ட் சைட்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பூமியோட நார்த் சைடில் வீடுக்கு இருக்குது, சவுத் சைடில் வந்து வேற ஒருத்தங்க லேண்டு ரிவர் பெல்ட்டில். ஈஸ்ட் சைடில் போயிட்டிங்கன்னா டைரக்ட் ஆக்சஸ் ஃப்ரம் ரிவர் பெல்ட்லேயே நீங்கள் வந்துடுற அந்த பூமி. இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு இல்லை, இலவச மின்சாரம் இல்லை, ஒன்லி பூமி மட்டும்தான். பிளைன் பூமி, சூப்பர் பூமி. அதே சமயத்தில் இந்த ஈஸ்ட் சைடில் ஜலமூலையில் தண்ணி ரிவர் ஓடிட்டுருக்கு. வேணுங்கிற ரிவர் வாட்டர் டைரெக்டாக எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இந்த பூமிக்கு இருக்குது. எடுத்து பண்ணலாம். இலவச மின்சாரம் நீங்கள் அப்ளை பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லைனா சோலார் போட்டிங்கன்னா சோலார் போட்டிங் பயன்படுத்திக்கலாம். இதில் வீடோ மற்ற காரியங்களும் எதுவும் கிடையாது. ஒன்லி பிளைன் லேண்ட், சூப்பர் லேண்ட் விற்பனைக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் பாருங்கள், சொல்ல வேண்டியதே இல்லை. சுற்றியுமே விவசாய நிலம், தென்னந்தோப்பு இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல வந்து நீங்கள் அருமையாக விவசாயம் பண்ணலாம். அதே சமயத்தில் தென்னந்தோப்பாக கூட அமைச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஏரியா, பிளைன் லேண்ட். இதோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நியர்பை பார்த்தீங்கன்னா 30-35 வரைக்கும் போகுது. நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு விசாரித்து வாங்கிக்கலாம். இதோட விலை நேரில் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கிளியர் டைட்டில், பக்கா டாக்குமெண்ட். இடத்தை வாங்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே முடியுமோ அப்ரோச் பண்ணுங்கள். டைரெக்டாக புரோக்கர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள வந்து அனுப்பாதீங்க. அப்படி தவறு செய்யாதீங்க. எங்கள் மேலே பிலீவ் இருந்தால் வந்து பாருங்கள், நம்பிக்கை இருந்தால் தாராளம் வந்து பாருங்கள். அடுத்தவங்களை வச்சு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வாங்க. எப்போ வரணும்னா நீங்கள் வந்து இடத்த பாருங்கள், பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் அடுத்த மேற்கொண்டு பேசுங்க. அதுக்கு முன்னாடியே போனீங்கன்னா அவங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணி இந்த பூமி கொடுக்குறதா இல்லையான்னு கூட இருக்கும். போய் டைரெக்டாக வந்து அவங்ககிட்ட போய் கேட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சில சங்கடங்களை உருவாக்கி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காதீங்க. எந்த சொத்தையும் விற்கணுங்கிறவங்க சந்தோஷமாக விற்பாங்க. ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது அதுக்கு விற்பாங்க. பொதுவாக வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது, தெரியக்கூடாதுன்னு கூட நினைப்பாங்க. ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருப்பாங்க. நம்மளுக்கு டைரெக்டாக பக்கத்தில் போய் தான் கேட்டு கரெக்டாக அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிற சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்காங்க. செய்யாதீங்க. முதல்ல இடத்த வந்து பாருங்கள், பிடிக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. அது நீங்கள் என்ன வேணால் செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் வாங்குகிற விற்கிறவங்க வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக விற்கிறத சங்கடத்தை உருவாக்க வேண்டாம். ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் மூலிமா அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்குரிய டைம்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அந்த டைமில் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள். பிடிச்சதுன்னா தாராளமாக அடுத்தடுத்த விஷயத்துக்கு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிறவங்கள விற்கிறவங்களே மன நோகடிக்கிற வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சொல்ல வேண்டியதே கிடையாது. விவசாய நிலங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நிலத்தோட தன்மைகள்,
இதோட எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல பாதுகாப்பு இருக்குது, ரோடு அக்சஸ் இருக்குது, தண்ணி வசதிகள் இருக்குது. போர் போட்டால் தண்ணி வரும், இல்லைன்னா ஆற்றுலேருந்து டைரெக்டாக தண்ணி எடுத்து விவசாயங்கள் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருக்கும். நீங்கள் கேட்கலாம் கேள்வி, ஆற்றுலேருந்து எப்பவுமே தண்ணி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சம்மர் பீரியட்லேயே வந்து தண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்புறம் மழை காலத்தப்போ தண்ணி நல்லா இருக்கும், அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பூமி நல்ல உயர்வாக நல்ல சம சதுரமாக ஸ்கொயராக இருக்குது, யார் பார்த்தாலே பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. 2 ஏக்கரை சேர்ந்து குறைஞ்சது ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம். உன்னையும் கூட நீங்கள் நெகோசியேஷன் பண்ணலாம் நினைக்கிறேன். நான் சொல்கிறது வேத வாக்கு கிடையாது. விலை ஏறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு லிட்டில் பிட் குறையிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரியப்படுத்திக்கிறேன். பூமி பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான பூமி. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால், சுற்றி ஃபென்சிங் போட்டு தேவையானதை நீங்கள் செய்யலாம். நல்ல ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ரொம்ப அருமையான ஏரியா. விவசாயங்கள் பண்ணுங்கள், விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஏரியா தான். பாருங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் வந்து நாங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தாலுமே முதல்ல டாக்குமெண்ட் எப்படி இருக்குது, வில்லக விவகாரங்கள் ஏதாவது இருக்குதா, கிளியராக இருக்கா, நல்லா பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் மூலிமா பண்ணுறப்போ வந்து 90% வந்து பிரச்சனைகள் இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் எந்த சொத்து வாங்கினாலுமே எங்கள் கூட கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிச்சுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி சாய்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படிங்கன்னா அறிவிப்புகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரா பூமி இருக்குது தார் ரோட்டு மேலே. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா தார் ரோடு ஆக்சஸ் இருக்க மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வருது. அந்த ப்ராப்பர்ட்டி இன்றைய விலை பார்த்திங்கன்னா 2 ஏக்கரா சேர்த்து அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 70 லட்சம் கேட்குறாங்க. ஆனால் சுத்தமணி பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். வடக்கு சரி பூமி, செம்மன் பூமி, ரோட்டு மேலே பஸ் ரூட்டு மேலேயே வருது, பார்த்துக்கோங்க. அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதுதான். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட் வடவள்ளிங்கிற பகுதியில் ஒரு 96 சென்ட் விற்பனைக்கு வருது. அதோடய விலை பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. வழித்தடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளவாரி, அதாவது போதுமான வழித்தடங்கள் இருக்குது, கார் போகக்கூடிய ஆக்சஸ் இருக்குது, 1.5 லட்சம் கேட்குறாங்க. கொஞ்சம் 1.5 கிலோமீட்டர் லட்சி, ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கக்கூடிய பகுதி. அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் வேணால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அது வந்து நம்ம பப்ளிசிட்டி பண்ண முடியுமாங்க தெரியல, யோசிச்சு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதனால் வடவழி செயல் கோவை மாவட்டத்துக்குள்ளே, அதாவது மாநகராட்சிக்குள்ளே கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ப்ராப்பர்ட்டி சாய்ஸ் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதே பார்த்து இதே பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரால் ஒரு ஃபார்ம் ஹவுஸு மாட்டுப்பண்ணையோட வீடும் இருக்குது, அது 1 கோடி ரூபா பக்கம் பட்ஜெட்டில் வருது. ஒரு 3-4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டுருக்கு, பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரமடைக்கு மேற்கு பகுதியில் ஒரு 80 சென்ட் 25 லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் அந்த சைடில் பார்க்குறவங்களுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே வேணுங்கிற வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம்னாலே அது முடிஞ்சு போயிடுது, முன்னாடி அட்வான்ஸாக சொல்லி வைக்கிறோம். அதேமாதிரி ஒரு 3 ஏக்கரா காரமடைக்கு மேட்புறத்தில் வந்திருக்கு, வெஸ்ட் சைடில் வந்திருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா 40 லட்சம் கேட்குறாங்க, தாரோட்டு மேல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு ஆற்று தண்ணியே இருக்குது. அதில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் பேசுகிறது நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க வாங்குறதுக்கு. தயவு செஞ்சு வேணுங்கிறவங்களும் அலர்ட் ஆகிருந்துங்க. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம், நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னக்கூடிய 2 ஏக்கர் பாருங்கள், அட்டகாசமான தார் ரோட்டின் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது. இதைத்தான் நம்ம இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். பக்கத்தில் தோட்டங்கள் பாருங்கள், இதான் பூமி. இது ஒரே செடி புதர்களாக இருக்குது, சுத்தம் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பஸ் ரோட், ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு. இதுவும் நம்ம கோயம்புத்தூரோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது, காரமடை மேற்கு பகுதியில். மிஸ் பண்ணாதீங்க, நான் சொன்னதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி வந்துட்டுருக்கு, பாருங்கள். நாம மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேமாதிரி கீழே கொடுக்கக்கூடிய லிங்க்குகளை பயன்படுத்துங்க. வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னு தோணினாலும் கூட வாட்ஸ்அப் வாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.